உங்கள் மொபைலில் டெலிட் பண்ண காலிஸ்ட்டையே திரும்ப ரெக்கவரி பண்ணி பார்க்க முடியும். நீங்கள் ரகசியமாக பேசிட்டு டெலிட் பண்ண காலிஸ்ட்டை கூட திரும்ப ரெக்கவரி பண்ணி பார்த்துக்க முடியும். நீங்கள் ஒருவேளை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டெலிட் பண்ண காலிஸ்ட்டை கூட உங்களால் திரும்ப ரெக்கவரி பண்ணி பார்த்துக்க முடியும். நீங்கள் ரகசியமாக சேட் பண்ண மெசேஜில் கூட அந்த சேட் ஹிஸ்டரி கூட உங்களால் திரும்ப ரெக்கவரி பண்ணி பார்த்துக்க முடியும். நீங்கள் ஒரு வேளை கால் பண்ணி பேசியிருந்தாலும் சரி, ரிசீவ் காலாக இருந்தாலும் மிஸ்டு காலாக இருந்தாலும் எந்த காலாக இருந்தாலும் உங்களால் டைமிங்கோட உங்களால் எந்த வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருந்தாலும் அதை நீங்கள் ரெக்கவரி பண்ணி பார்த்துக்க முடியும். இது எப்படின்னு தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ண முதல் லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனுங்க, அதை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேசிட்டு டெலிட் பண்ண காலேஜுக்கு திரும்ப ரெக்கவரி பண்ணி பார்த்துக்க அதுக்கு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணும். அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு வீடியோக்கு இன்ஸ்டால்னு கொடுத்துருக்கேன். அந்த இன்ஸ்டால்ன்றது கிளிக் பண்ணி நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டான ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் இருக்கும், அது ஓப்பன் கொடுங்க. ஓப்பனுக்கு ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் புக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதுக்குள்ளே அக்ரி கேட்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ப்ராசஸ் கொடுத்துருங்க. ப்ராசஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஆப்ஷன் காட்டுவாங்க, அதில் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னாக்கா பிடிஎஃப் பேக்கப் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணி கிளிக் டு கண்டினியூ இருக்கும், அதுக்கு கிளிக் டு கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்து எஸ்எம்எஸ் ஜென்ரல் காலில் கான்டாக்ட் ஸ்பெசிஃபிக் கண்ட்ரோல் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஜென்ரல் காலில் கொடுத்துருக்காங்க. இல்லை ஒரு உங்களுக்கு எஸ்எம்எஸ் தேவை எஸ்எம்எஸ் கிளிக் பண்ணிக்காங்க. இப்போ ஜென்ரலாக கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்து நாலு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த நாலு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்து காலாக கொடுத்துருப்பாங்க, அடுத்து டயல் காலாக மிஸ்டு காலாக ரிசீவ் காலாக கேட்டுருவாங்க. உங்களுக்கு எந்த கால் உங்களுக்கு தேவையை ரெக்கவரி பண்ண நினைக்கிங்க அந்த கால்ஸை செலக்ட் பண்ணிக்காங்க. இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னாக்கா காலாக் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபைல் நேம் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா இயர் கொடுத்துருப்பாங்க. அந்த இயரில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வருஷத்துக்கு தேவையான காலிஸ்ட் தேவையா இல்லை ரெண்டு வருஷத்துக்கு தேவையான காலிஸ்ட் உங்களுக்கு தேவைன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு அது கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 2021 செலக்ட் பண்ணிக்கிறேன். இல்லை ஒரு உங்களுக்கு 2021, 2025 அப்படின்னு எந்த இயருக்கு தேவையோ அந்த இயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி கீழே பற்றி எக்ஸ்போர்ட் டு பிடிஎஃப்னு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி சில பர்மிஷன் கேட்பாங்க, அலோ கொடுத்துருங்க. அலோ கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகிடும். இந்த பிடிஎஃப் ஃபைல் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உங்கள் மொபைலில் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னாக்கா உங்களோட ஃபைல் மேனேஜரில் யூடியூப் பிடிஎஃப் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி செலக்ட் பண்ணி நீங்கள் அங்கே என்ன நேம் கொடுத்துருக்கோம் அந்த நேமில் இருக்க அந்த பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போங்க. இப்போ அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா நீங்கள் இது வரைக்கும் யார் கூட பேசுகிறீங்க, எவ்வளோ நேரத்துக்கு பேசுகிறீங்க, எந்த டைமில் பேசுகிறன்றது, அது ரிசீவ்டு காலா டயல் காலா இல்லை மிஸ்டு காலான்றது அந்த டைமிங்கோடு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். எந்த இயரில் நீங்கள் பேசியிருந்தாலும் சரி, அது வித்தின் டைமிங்கோட எவ்வளோ நேரம் பேசுகிறன்றதோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். இனிமேல் நீங்கள் பேசிவிட்டு டிலீட் பண்ண காலிஸ்ட்டு உங்களால் திரும்ப ரெக்கவரி பண்ணி பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்க நம்ம சேனல் லைக் பண்ணால் லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் பிடிச்சிருக்கு பிடிக்கல ஒர்க் ஆகலை அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.